எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 5 கிலோ செய்கிற மாதிரி ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் 400 கிராமில் வெங்காயம் நறுக்கி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கலாம். ரெண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு போட்டிருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் அளந்திருக்கேங்க. 200 கிராம் அதில் ஊற்றி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. அப்போ தான் பிரியாணி வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போடுறேன். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 வதக்கு வதக்குங்க. நூற்றம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூறு எம்எல் தயிருங்க, அதையும் ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நான் 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா அதையும் போட்டுக்கோங்க. நான் இருக்கிறோம் தக்காளி எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த தக்காளியை அதில் போட்டுக்கலாம். தக்காளி கூட மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை தக்காளியெலாம். ஏன்னா நம்ம இது ஒரு 20-25 நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். அப்போ தக்காளியெலாம் நல்லா வதங்கிடும். இப்போ நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதித்து ஆவி வரும் பார்த்தீங்களா, அப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போ இது தட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். நம்ம மட்டன் வேகத்துக்குள்ளே சாதம் வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் உப்பு போட போகிறேன். 2 ஸ்பூன் உப்பு போட்டு இப்போ நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுடலாம். அரிசியை போட்டு லைட்டாக கிண்டிக்கிங்க. ரொம்ப கிண்டாதீங்க, அரிசி உடஞ்சிரும். இது ஆஃப் பாயில் வர வரைக்கும் நல்லா வெந்துடுச்சுன்னா நம்ம வடிச்சிடலாம்.
சாதம் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம வடிச்சுக்கலாம் இது பாதி வெந்தா போதுங்க சாதம் சாதம் வடிச்சு எடுத்துட்டாங்க இப்போ மட்டன் கிரேவி அந்த பிரியாணிக்கு தேவையான ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதத்தை அதல கொட்டிக்கலாம் சாப்பாடு சூடா இருக்கணும் அப்பதான் வந்து உப்பு காரம்லாம் நல்லா ஊறும் பொறுமையா கொட்டிக்கங்க அரிசியை போட்டு லைட்டா கிண்டிக்கங்க லைட்டா கிண்டுங்க அப்பதான் அது உள்ள இறங்கும் தண்ணிக்கு மேல அரிசிக்கு மேல கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அப்பதான் நம்ம தம் போறது கரெக்டா இருக்கும் இப்போ நான் கேஸ் வந்து ஃபுல்லா வைக்கிறேன் இப்போ இது தட்டு போட்டு மூடிடலாம் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டான பாத்திரம் வந்தா இது மேல வச்சிருங்க 20 நிமிஷம் தம்ல இருக்கணுங்க ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்ல இருக்கணும் மீதி இருக்கிற 18 நிமிஷமும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வைக்கலாம் இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஆவி வருது இப்போ நம்ம கேஸ் வந்து ஸ்லோவா வச்சுக்கலாம் நான் கேஸ் ஸ்லோ வச்சிருக்கேன் இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்லயே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க பிரியாணி இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மேலே இருக்க வெயிட் எடுத்துருவோம் பிரியாணி ரெடி இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க தயிர் பச்சடி சிக்கன் தொக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ